ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் சுந்தரகாண்டம் இரண்டாம் சர்க்கம். ஹனுமான் இலங்கையினுள்ளே புகுவது எப்படி என்று எண்ணுதல். ஹனுமான் இலங்கையை காணல். ஹனுமான் இலங்கையை நோக்கி மனத்தினே கொண்ட எண்ணம். பெரிய வலியுடைய ஹனுமான் ஒருவராலும் கடக்க முடியாத கடலை கடந்து களைப்பு சிறிதுமின்றி திரிகூட பர்வதத்தின் மேலுள்ள இலங்கை கண்டான். அவன் அங்குள்ள மரங்கள் சொரிந்த மலர் மாறியால் புஷ்பமயமாய் விளங்கினான். 100 யோஜனை தூரத்தை கடந்தானாயினும் மிக்க ஆண்மை உடையவன் ஆகையால் அவனுக்கு பெருமூச்சு வரவில்லை, களைப்பு உண்டாகவில்லை. அநேக 100 யோஜனைகளை கடக்க வல்ல எனக்கு 100 யோஜனை அளவினதாகிய இந்த கடல் எவ்வளவு என்று அவன் எண்ணினான். அவன் வீரர்களுள் சிறந்தவனும் பாயும் வானரர்களுக்குள் உத்தமனும் ஆகையால் பெரிய கடலை வேகமாய் கடந்து இலங்கை அடைந்தான். அவன் நீல நிறமுள்ள கற்களும் பசும்புல் தரைகளும் நிறைந்து மரங்கள் அடர்ந்து நறுமணம் கமழ்ந்துள்ள சோலைகளுக்கும் நடுவால் சென்று மரங்கள் செறிந்த மலைகளிலும் மலர்கள் நிறைந்த வனங்களிலும் உலாவித் திரிந்தான். மலையின் உச்சியிலே நின்று கொண்டு அவன் ஊரை சூழ்ந்துள்ள சோலைகளையும் உபவனங்களையும் மலையின் உச்சியின் மீதுள்ள இலங்கையையும் தேவதாரு கோங்கு பூத்திருந்த பேரிச்சை முரளை எலுமிச்சை கிரி மல்லிகை தாழை நன்மணமுள்ள பிரியங்கு கடம்பு எழிலைப்பாலை வேங்கை மலையத்தி அலரி முதலிய மரங்களையும் அலர்ந்த மலர்களும் அலராத மொட்டுக்களும் நிறைந்து பறவைகள் மிகுந்து அவற்றின் பாரத்தால் வளைந்து காற்றினால் அசைந்த மரங்களையும் தாமரைகளையும் நீலோத்பலங்களும் செறிந்து அன்னங்களும் நீர்க்காகைகளும் நிறைந்துள்ள ஓடைகளையும் பலவகைப்பட்ட அழகிய செய்குன்றுகளையும் பலவித நீர்நிலைகளையும் எல்லா பர்வதங்களிலும் பூக்களையும் பழங்களையும் கொடுக்கும் பலவகை மரங்களடர்ந்த உத்தியான வனங்களையும் கண்டான். ஹனுமான் சீதையை கவர்ந்து சென்ற இராவணன் அரசு செய்த பெரிய இலங்கையை கிட்டி அது தாமரைகளும் நீலோத்பலங்களும் நிறைந்த அகழி சூழ்ந்து அவ்வராவணன் ஏவலால் கொடிய வில்லை பிடித்து திரிந்து கொண்டிருந்த இராட்சசர்களால் எவ்விடத்தும் நன்றாக காவல் செய்யப்பட்டு அழகிய பொன்மதில் வளைந்து சரத்காலத்து மேகங்களையும் நவகோள்களையும் நிகர்த்த மாளிகைகள் நிறைந்து வெள்ளிய உயர்ந்த வீதிகள் சூழ்ந்து அட்டாலைகள் மிகுந்து சிறு கொடிகளும் பெருங்கொடிகளும் நெருங்கி கொடி வேலைகள் செய்யப்பட்ட பொன்மயமான தோரண வாயில்களை உடையதாகி ஸ்வர்கலோகம் போல விளங்க கண்டான். திரிகூட பர்வதத்தின் சிகரத்தில் உள்ள அழகிய வெள்ளிய மாளிகைகளையுடைய அவ்விலங்கை ஆகாசத்தில் உள்ள திருநகரம் போல தோன்றியது. விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்ட இராவணனால் காக்கப்பட்ட அவ்விலங்கை ஆகாசத்தில் பாய்ந்து செல்வது போலவும் காணப்பட்டது. அது மதிலுள் உயர்ந்த மேலை அல்குலாக நீர் நிறைந்த அகழி ஆடையாக 100 கொல்லி என்னும் யந்திரமும் சூலமும் கூந்தலாக அட்டாலைகள் காதணியாக ஒரு பெண் போல விளங்கிற்று. ஹனுமான் மனத்தாலே நிர்மிக்கப்பட்டார் போல விஸ்வகர்மாவினால் செய்யப்பட்ட இலங்கை நகரின் வடக்கு வாயில் அடைந்து கைலாசமலையின் சிகரத்தைப் போல ஆகாசத்தை அளாவ உயர்ந்துள்ள சிறந்த மாளிகைகளால் ஆகாசத்தில் பறப்பது போன்றும் கொடிய இராட்சசர்கள் நிறைந்து பாம்புகள் மிகுந்த போகவதி நகரம் போன்றும் நன்றாக செய்யப்பட்டும் குற்றமின்றியும் நினைத்தற்கரிதாயும் முன்னாளில் குபேரனுக்கு இருப்பிடமாயும் சர்ப்பங்களாலே காக்கப்பட்ட குகையைப் போல சூலம் பட்டகம் முதலிய ஆயுதங்களை கையில் தரித்த கொடிய பற்களையுடைய அநேக இராட்சச வீரர்களால் காவல் செய்யப்பட்டுள்ள அந்த இலங்கையையும் அதற்கு பெருங்காப்பாயுள்ள சமுத்திரத்தையும் பார்த்து கொடிய பகைவனாகிய இராவணனையும் நோக்கி, வானரர்கள் இங்கே வந்தார்களாயினும் அதனால் ஒரு பயன் உண்டாகப் போவதில்லை, ஏனெனில் இந்த இலங்கையை யுத்தம் செய்து வெல்ல தேவர்களாலும் முடியாது. இராவணன் பரிபாலிக்கின்ற அடைதற்கரிய இந்த இலங்கை அடைந்து அந்த பெருந்தோளையுடைய ராமர் யாது செய்யப் போகின்றார். இந்த இராட்சசர்களிடத்தில் இன்சொல் சொல்லலாகிய உபாயத்திற்கும் இடமில்லை. அதுவன்றி கொடுத்தல் பிரித்தல் ஒருத்தல் முதலிய உபாயங்களுக்கும் இடமிருப்பதாக தெரியவில்லை.
பெரிய வானரர்களுள் வாலிபுத்திரன் நீலன் புத்தியில் சிறந்த எமது அரசன் சுக்ரீவன் ஆகிய மூவருக்கும் எனக்கும் தான் இங்கே பிரவேசிக்க முடியும். இனி ஜானகி உயிரோடு இருக்கின்றாளா இல்லையா என்று முதலில் அறிவேன். ஜானகியை கண்ட பின்பு மற்றவளை பற்றி சிந்திக்கலாம் என்று மனதில் எண்ணினான். பின்பு ராமருடைய நன்மையை விரும்பிய ஹனுமான் மலை முடிமேல் இருந்து கொண்டு வலுவுடைய கொடிய ராட்சசர்கள் காவல் செய்கின்ற அந்த ராட்சச நகரத்திற்குள்ளே நான் இந்த உருவத்தோடு பிரவேசித்தல் கூடாது. இவர்கள் பேராண்மையும் பலமும் மிக்க வீரியமும் உடையவர்கள். இவர்கள் எல்லாரையும் வஞ்சித்தே யான் ஜானகியை தேட வேண்டும். எடுத்துக்கொண்ட பெரிய காரியத்தை முடிக்க வேண்டின் நான் குறிகளால் அறியப்படாத உருவத்தோடு ராத்திரியில் இலங்கைக்கு புகுவது நல்லது என்று ஒரு முகூர்த்த காலம் எண்ணினான். அவன் தேவர்களும் அசுரர்களும் பூதர்கறி அந்த இலங்கையை பார்த்து அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொடிய ராட்சச வேந்தனாகிய ராவணன் கண்ணில் அகப்படாமல் நான் எவ்விதமாக உபாயத்தினாலே ஜனகன் புத்திரி ஆகிய சீதையை தேடுவேன், ஆன்ம ஞானமுடைய ராமரது காரியம் கேடுறாதபடி அந்தரங்கமான இடத்திலே சீதையை தனிமையாக நான் காணும் விதம் எவ்விதம், முடிவிற்கு வந்த காரியங்களும் அறிவில்லாத தூதனிடத்தில் அகப்பட்டார் காலத்தாலும் இடத்தாலும் மாறுபட்டு சூரியன் முன் எதிர்ப்பட்ட இருள் போல அழிந்துவிடும், இது செய்யத்தகும் இது செய்யத்தகாதென்று விசாரித்து நிச்சயிக்கப்பட்ட காரியங்கள் தூதனுடைய மூடத்தன்மையினால் விளங்குவதில்லை, தங்களை பண்டிதர்களாக மதிக்கிற தூதர்கள் காரியங்களை கெடுத்து விடுவார்கள், இனி நான் எடுத்த காரியம் கெடாது இருப்பது எப்படி, எனக்கு அறியாமை நேராது இருப்பது எவ்வாறு, இந்த சமுத்திரத்தை கடந்தது வீணாகாமல் இருப்பது எங்கனம், ராட்சசர்கள் என்னை காண்பார்களானால் ராவணனை அழிப்பதற்கு எண்ணி இருக்கின்ற அறிவில் சிறந்த ராமருடைய இந்த காரியம் வீணாகிவிடும். நான் ராட்சச ரூபத்தோடு தான் ஓரிடத்தில் இருந்தேனாயினும் அவர்கள் என்னை கண்டு பிடியாமல் இருக்க மாட்டார்கள், அப்படியாயின் வேறு ரூபத்தோடு இருந்து தப்புவதெப்படி, இங்கு வாயுவும் அவர்கள் அறியாது சஞ்சரிக்க மாட்டாது என்று நான் எண்ணுகின்றேன். ஏனெனில் வருவுடைய ராட்சசர்களுக்கு தெரியாத பொருள் ஒன்றுமில்லை என்றோ நான் என்னுடைய சுயரூபத்தோடு இங்கே நிற்பேனா யானின் நாசம் அடைந்து விடுவேன், ராமருடைய காரியமும் கெட்டுவிடும். ஆகையால் ராமருடைய காரியம் சித்தியடையும் பொருட்டு நான் எனது ரூபத்தோடையே உடலை சுருக்கிக் கொண்டு இலங்கைக்குள் ராத்திரி வேளையில் புகுவேன். பூதற்கரிய ராவணனுடைய நகரத்தில் ராத்திரியில் புகுந்து ஒவ்வொரு வீட்டிலும் ஜானகியை தேடி பார்ப்பேன் என்று சிந்தித்தான். அனுமான் இவ்வாறு எண்ணி சீதையை காண வேண்டும் என்னும் ஆசையுற்று சூர்யாஸ்தமனத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். சூரியன் மறைந்த பின் அவன் தனது தேகத்தை சுருக்கி ஒரு பூனை அளவான அற்புத தோற்றத்தை கொண்டான். மாலைக்காலம் வந்தவுடன் ஹனுமான் மலைமுடியிலிருந்து விரைந்து குதித்து நன்றாக வகுக்கப்பட்ட வீதிகளையுடைய அழகிய இலங்கை நகரத்தின் உள்ளே பிரவேசித்தான். பற்பல மாளிகை வரிசைகளை உடையதாய் பொன்னாலும் வெள்ளியாலும் செய்த தூண்களும் பொன்மயமான சாளரங்களுமுடைய அந்நகரம் கந்தர்வ நகரை ஒத்து விளங்கிற்று. அங்குள்ள மாளிகைகள் ஏழு எட்டு நிலைகளை உடையவைகளாயும் பொன் கொண்டு இழைத்து படிகமணிகள் பதித்த தளங்களை உடையவைகளாகவும் இருந்தன. இராட்சசர்களுடைய வீடுகள் அழகிய வைடூரிய மணிகளாலும் முத்து சரங்களாலும் அணி செய்யப்பட்டிருந்தன. பொன்னால் செய்த அழகிய தோரண வாயில்கள் நான்கு பக்கத்திலும் அலங்கரிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு அழகு செய்தன. எண்ண முடியாததும் அற்புதமான தோற்றத்தை உடையதுமாகிய இலங்கை நகரத்தை சீதையை காண வேண்டுமென்ற இச்சையுடைய அனுமான் கண்டு இன்பமும் துன்பமும் உற்றான். வெள்ளிய உயர்ந்த மாளிகை வரிசைகளும் உயர்ந்த பொன்னால் செய்யப்பட்ட சாளரங்களும் தோரண வாயில்களும் உடையதாய் கீர்த்தி பெற்ற அந்த நகரம் ராவணனுடைய தோளால் காக்கப்பட்டு அஞ்சத்தக்க வலுவுடைய நிசாசரர்கள் சூழ்ந்திருந்தது. அப்போது சந்திரன் ஹனுமானுக்கு துணை புரிபவன் போல நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவே விளங்கி நிலவாகிய மேற்கட்டிய உலகங்களும் உலகமெங்கும் விரித்து பல்லாயிரம் கிரணங்களோடு உதயமாயினான். அவ்வாறு உதயம் செய்த சந்திரன் சங்கும் பாலும் தாமரை நூலும் போல வெண்ணிறமுடையவனாய் தாமரையுடைய உலாவும் அன்னம் போல விளங்கினான். இத்துடன் சுந்தரகாண்டம் இரண்டாம் சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீ ராம 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 ராம